அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. ஒரு குழந்தை வந்து ஒரு மாணவனோ ஒரு திருமணமானவங்களோ ஒரு செயல்படாதது காரணம் பெற்றோர்களின் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த வளர்க்கப்பட்ட வளர்முறையில் ஏற்பட்ட எண்ணங்களும் அந்த பதிவான விஷயங்களின் அடிப்படையில் தான் அந்த குழந்தை இயங்கிக் கொண்டிருக்கும். அப்போ வந்து அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட எல்லையை கடக்கும் பொழுது அது அந்த குழந்தையினாலோ அந்த மாணவனாலோ அந்த திருமணமானதுனாலோ செயல்பட முடியாது. அப்போ எப்படியெல்லாம் இது பாதிப்பு உண்டாக்கும், பெற்றோர்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் அப்படின்னு எங்களுடைய வழிகாட்டு நிறுவனத்தில் வளர்ச்சி சார்ந்த சிகிச்சைகளாக கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஒரு மாணவனோ அல்லது குழந்தைகளுக்கோ அந்த குழந்தைகள் கேட்காமலே நீங்களாக தனக்கு என் கிடைக்கவில்லை அதனால் என் குழந்தை அனுபவிக்கட்டுமே, மற்ற குழந்தைகளை இவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, இவ்வளவு செலவுகள் பண்ணுறாங்க அவங்க பேரண்ட்ஸு, நான் ஒரு 10 ரூபாய்க்கு நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுத்தா தப்பா, ஒரு கடையில் ஒரு பரோட்டா 15 ரூபா 20 ரூபா அது வாங்கி கொடுத்தா தவறா அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயத்தை பழக்கிடுறீங்க. அந்த குழந்தைக்கு எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகிறப்பவோ ஏதாவது கேட்குறப்போ மற்ற குழந்தைங்க காரில் வருது, பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் அது சாப்பிடுது இது சாப்பிடுது, ஒரு சின்ன ஹோட்டலில் போய் வாங்கி கொடுக்காட்டி நல்ல ஒரு மனுஷனா நான் பெற்றதுக்கு ஒரு இதே இல்லையே அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் ஒரு பச்சாதாபம் அந்த குழந்தையின் மேலே பட்டுட்டு ஒரு பரிதாப எண்ணத்தில் நான் சிறு வயதில் இதெல்லாம் அனுபவிக்கலை, என் குழந்தையாவது அனுபவிக்கட்டுமே, காசாவது பணமாவது எல்லாம் பின்னாடி சம்பாரிச்சுக்கலாம், அவன் சம்பாரித்து அவன் லைஃப் செட்டில் ஆகிக்குவான், இப்போ நான் இது செஞ்சு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன்னு சொல்லி பழக்கினதின் விளைவு அந்த குழந்தை தனக்கு உடல்நிலை சரியில்லைன்னா கூட உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நீங்கள் புகுத்தப்பட்ட விஷயங்கள், அதாவது இங்கே போகலாம் அங்கே போகலாம் இது செய்யலாம் அது செய்யலான்னு காண்பித்ததினுடைய விளைவு இன்றைக்கி அந்த குழந்தை உங்களை கேள்வி கேட்கும் பொழுது தான் உங்களை ஒரு அதாவது ஒரு செயல்படாத நிலைக்கு அந்த குழந்தை போயிட்டு அந்த திருமணத்துக்கு முன்னாடி அதாவது 30 வயதுக்கு பின்னாடி கூட ஒரு செயல் செய்யாமல் அந்த அவர்கள் வெறுக்கப்படும் போதோ ஒதுக்கப்படும் போதோ தனிமைப்படுத்தப்படும் பொழுதுதான் உங்களுக்கு அழுகை வேதனை, என் குழந்தை இப்படியெல்லாம் கஷ்டப்படுதுன்னா மனதளவில் நீங்கள் வேதனைப்படுறீங்க, இதற்கெல்லாம் என்ன செய்வது அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்தில் பதிவேற்றப்பட்ட விஷயங்கள் தான் அவங்களை இன்னைக்கு செயலற்ற நிலைக்கு தள்ளுது. அப்போ ஆரம்ப காலகட்டத்திலேயே என் குழந்தைகள் கேட்டது வாங்கி கொடுப்பது தவறா, மற்றவர்கள் அனுபவிக்கிறார்களே என் குழந்தைக்கு எதுவுமே இல்லைன்னா பொக்குன்னு போயிடுமே பாவம் தானே, ஒரு சின்னது வாங்கி கொடுத்தா கடனாவது வாங்கி வாங்கி கொடுத்துட்டா சந்தோஷப்படுமல்லனா அது உங்களுக்கு சரி, அவர்கள் செயலற்ற நிலைக்கு செல்வதற்கு இது மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. அப்போது உங்களுடைய குழந்தைகளுக்கு எதை எப்படி எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியம். மற்றவர்களாகவோ உறவினர்களுக்காகவோ சமூகத்தில் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதற்காகவோ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே உங்களுடைய பொருளாதாரத்தை இழப்பு ஏற்படும், குடும்பம் நிம்மதியற்ற நிலையில் இருக்கும், கடனாளியாக நீங்கள் நிற்கப்படுவீர்கள், ஒரு இடத்தில் எங்கு செல்வதற்கும் ஒரு பயம் வரும், எங்காவது போனால் கடன் கொடுத்தவர்கள் கேட்டு விடுவார்களோ என்ற அச்சத்திலேயே இருப்பீங்க, அவங்க வந்து கேட்டுட்டாங்கன்னா அவமானப்பட்டுருவோமோங்கிற எண்ணெய்க்கு போகிறோம். இதையெல்லாம் கடந்த ஒரு எல்லை கடக்கும் பொழுதுதான் நாம் ஏன் இருந்து என்ன பிரயோஜனம், நம்மளை நாம் வருத்தி கொள்ளலாம் என்று தன்னைத்தானே அழித்து கொள்ளும் தன்மைக்கு கூட சென்று விடுகிறார்கள் சில பெற்றோர்கள். தன் குழந்தைகள் வேதனைப்படுவதை பார்த்து மேலும் பாதிப்படைகின்றார்கள். அப்போது அந்த குழந்தைகள் செயலற்ற நிலைக்கு பெற்றோர்கள் தள்ளப்பட்டதினுடைய விளைவு இதுதான். சில பெற்றோர்கள் கேட்பாங்க, நான் இதெல்லாம் எதுவுமே சொல்லி கொடுக்கல, நான் கஷ்டப்பட்டு தான் வளர்த்துனேன், அவர்கள் கேட்டதை நான் இதுவரைக்கும் வாங்கி கொடுத்ததே இல்லை, ஆனால் இப்போ எந்த செயலும் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இவர்களுடைய அறிவு பாதையில் பதிவின் அடிப்படையில் தான் இவங்க மனசு இயங்கிட்டிருக்கும். ஏன் அந்த பாதிப்பு, ஏன் இவர்களினால் ஒரு செயல் செய்ய முடியலை அப்படிங்கிறத கண்டறிந்து மாற்றியமைக்கிறதுக்கு தான் இந்த வழிகாட்டுதல் உளவியல் சிகிச்சை கொடுத்து கொண்டு வருகின்றோம். ஒரு தனி மனிதன் செயலுடன் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா நீங்கள் ரோட்டில் போகிறப்ப பாருங்கள், கார் பைக் டூ வீலர் சைக்கிள் பஸ்ஸு எத்தனையோ வாகனங்கள் போகுது, நடந்து போபவர்களும் கூட இருக்கிறார்கள். இவர்களில் யார் தன்னை தக அமைத்து கொண்டு அந்த சூழலுக்கு ஏற்றாற்போல் வளைந்து நெளிந்து போகிறார்களோ
நிதானித்து போகிறார்களோ, புரிந்து கொண்டு போகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் ரோட்டில் பயணிக்க முடியுமே தவிர, தன் இஷ்டம் போல் போனால் பல இடத்தில் அவமானப்படுவீர்கள், ஏன் உயிரிழக்கக்கூட நேரிடும். தன்னை தகாமைத்து கொள்வதற்கும் தான் இந்த உலகத்தில் ஃபிட்டாவதற்கும் தான் இந்த வழிகாட்டுதல் சிகிச்சை. அப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய தன் எண்ணத்திலும் தன் அறிவின் அடிப்படையிலும் எங்கெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் வேதனைப்படுவார்கள். தன்னுடைய குடும்பம் என்கின்ற சூழலில் நிம்மதியற்று இருப்பார்கள். தனக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் இருப்பார்கள். ஏன், உங்கள் குழந்தைகள் கூட உங்களை மதிக்காதவர்களாக இருப்பார்கள். உறவினர்கள் உங்களை ஏளனமாக பார்ப்பார்கள். இது போன்ற நிலைக்கெல்லாம் காரணம் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து உங்கள் மனதில் பதிவான பதிவுகள்தான். இதை மாற்றி அமைத்து இந்த சமூகத்தோடு இணைந்து நீங்களும் மற்ற மனிதர்கள் போல சுமூகமாக சகஜமாக எப்படி வாழ்வது என்பதற்கான ஒரு வழிகாட்டுதல் உளவியல் சிகிச்சை தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஒரு தனி மனிதனுக்கு தேவையான வளர்ச்சி சார்ந்த வழிகாட்டுதல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது.